வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நட்புடன் பானு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரளா ஸ்டைல் அவியல் செய்ய போகிறோம். இன்னைக்கு மண் சட்டியில் சமைக்க போகிறேன். சட்டி சூடானதும் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக கருணைக்கிழங்கு இல்லைனா உருளைக்கிழங்கு, எல்லா காய்கறியும் நீளமாக கட் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வாழைக்காய், காராமணி, கேரட், பீன்ஸ், வெள்ளை பூசணிக்காய், கோவக்காய், புடலங்காய், வெள்ளரிக்காய், தோலை துருவின முருங்கைக்காய், நீல வாக்கில் கட் செய்த ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிள்ளை, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதிகம் தண்ணி சேர்க்கக்கூடாது, அடிக்கடி கலந்து விட்டுக்கலாம். காய்கறி வேகிறதுக்குள்ள ஒரு கப் துருவிய தேங்காய், அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிள்ளை, பத்து சின்ன வெங்காயம், ரெண்டு கட் செய்த பச்சை மிளகாய், இதை எல்லாத்தையும் கொரக்கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் ஆச்சு, தண்ணியெல்லாம் வற்றி எல்லா காயும் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்ச தேங்காய் மிக்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் குக் ஆனதும் அரை கப் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கருவேப்பிள்ளை தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி. ஹெல்த்தியானது, இதை நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய ஆரம்பம். நன்றி.